ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி, நம்ம டீ கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டு, அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரியும் நல்லா புசு புசுன்னு வரும் இல்லையா, அதே மாதிரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிது, ஒரு வாழைக்காயில் நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பஜ்ஜி பண்ணுறதுக்கு இப்படி தான் எடுக்கணும். இப்போ வந்து மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக மெல்லிஸாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மெல்லிஸாக இருந்ததாக பஜ்ஜி நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தோசை மாவு சேர்க்குறேன். இதில் வந்து இட்லி மாவு அதே மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது ஏன்னா பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு வரணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பஜ்ஜி உங்களுக்கு நல்லா கலராக வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போகிற அந்த மிளகாத்தூளில் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா காரமும் கம்மியாக இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். நான் இன்னைக்கு நார்மலாக தான் நான் செய்கிறேன், நல்லாவே எனக்கு சூப்பராக வந்தது. இப்போ இந்த மாதிரி இட்லி மாவு பக்குவத்துக்கு தான் நல்லா கலந்துக்கணும். இதை விட தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பஜ்ஜி வந்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு வராது. இப்போ கலந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சிருக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து மேலே விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நல்லா வந்து பஜ்ஜி வந்து நல்லா உப்பிட்டு வரும், நல்லா கிரிப்சியாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ ஒரு ஒரு பீஸாக வாழைக்காய் பீஸ் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தடவையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொறிச்செடுக்க வேண்டியதான். இது போல் தான் அதனால தான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இது போல் நல்லா பெரட்டிட்டு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஒரு பீஸாக நல்லது போல் ரெண்டு தடவும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புஸ்ஸுன்னு உப்பிட்டு வரும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இப்போ ரெண்டு தடவையும் நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி வரும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த கரண்டி வச்சு மேலே தடவுனோம்னா நல்லா வந்து ஒரு கிரிப்ஸ்னஸ் இருக்க மாதிரி இருக்கும், மொறு மொறுன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கரெக்டான பக்குவம் நமக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு எண்ணெயெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து டீ கடைகளில் இல்லை நம்ம பேக்கரிலாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி நமக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப வந்து சுவையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு நான் பிளேட்டில் வச்சுட்டு மிச்சிருக்க மாவுகளையும் அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பீஸ் எடுத்து டிப் பண்ணிட்டு போட்டு பொறிச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க ஒரு சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு டீ போகிற டைங்களை இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இது போகிற நிறைய நல்ல ரெசிபிஸ் வர காத்துட்ருக்கு. தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.